அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த சர்க்கரை உள்ளவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு மிக கசப்பான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சார் வாழ்கிறதே சாப்பிட்றது தான் சார், அதை வந்து நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்களே, நான் எப்படி சார் இருக்கிறது, இல்லை வந்து சர்க்கரை நோய் வந்து ஒரு சாபக்கேடா, நான் இப்படி தான் சாப்பிட்ணுமா. இது வந்து அந்த சர்க்கரை உள்ளவர்கள் உணவு பழக்கம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து வச்சுருக்கிறது வந்து அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை அவங்க மைண்டில் போடுது, அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை உருவாக்குது, அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இப்படியே சாப்பிட்ணுமா, நான் சுவையாக சாப்பிட முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசில் தோணும். இது வந்து ஒரு தவறான கருத்து. ஏன்னா சர்க்கரை உள்ளவர்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவங்க சாப்பிட்ற கேலோரியை, அவங்களோட சுவை உணர்வுகளை கிடையாது. ஏன்னா ஒரு மிக ஒரு ஆனந்தமான விஷயம் வந்து நம்ம உணவு, அதை வந்து யாருமே மாற்ற முடியாது. உலகத்தில் படைப்பில் இயற்கையாகவே உணவு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆனந்தமான, ஒரு மிருகத்திலிருந்து ஒரு மனிதன் வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த ஒரு ஆனந்தமாக எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அந்த உணவாக தான் இருக்கும். அந்த உணவுலேயே அடி வயிற்றுலேயே நீங்கள் கை வைக்கிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த உணவு பழக்கத்திலேயே நீங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வரும்போது அது வந்து ஒரு மனசிதைவை உண்டாக்கும். ஆனால் அது வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவை உணர்வை வந்து அவங்க வந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இதை எதை வச்சு சொல்கிறேன்னா, இப்போ சமீபமாக வந்து நம்ம மருத்துவமனை வந்து ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி நம்ம வந்து கொண்டாடணும் 24 மார்ச் அன்னைக்கு. அப்போது வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணோம், அந்த விஷயம் நல்லா இருந்தது அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதை இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கிற உணவு இது வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம அன்றைக்கி கொடுத்த வந்து மெனு. இந்த மெனு பார்க்குறதுக்கு எப்படி அழகாக இருக்குங்களா? இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2 அடை தோசை, அதுக்கப்புறம் பன்னீர் டிக்கா, அவியல், அதுக்கப்புறம் 2 சாலடு. ஒரு சாலடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ன், ஸ்வீட் கார்ன் போட்டிருக்காங்க, அப்புறம் பொமக்ரானட் மாதுளை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிறு, முளைக்கட்டின பச்சைப்பயிறு போட்டிருக்காங்க. இன்னொரு சாலடில் பார்த்தீங்கன்னா குக்கும்பர், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ, குக்கும்பர் டொமேட்டோ சாலட், ஆனியன் மூணும் சேர்ந்து ஒரு சாலட் பண்ணியிருக்காங்க. இந்த உணவை பார்த்தா நமக்கு வந்து அப்பியரன்ஸும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு உணவில் முக்கியமான விஷயம் வந்து அதோட தோற்றம், பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா, அந்த ஃபீலிங் இது வந்து நல்லாயிருக்கு. ரெண்டாவது, இந்த உணவில் இருக்கிற கேலரி அளவு வந்து ரொம்ப 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 குறைவு. ஏன்னா வந்து இதில் வந்து மாவு சத்து அப்படிங்கிறது நேரடியாக எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த அடை தோசையில் பருப்பை மட்டும் அரைச்சி அடைதோசை பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து பன்னீர் இருக்கட்டும், அது வந்து ஒரு புரோட்டீன் சத்தும் கொழுப்பு சத்தும் நமக்கு வந்து கொடுக்கும். நான் முன்னமே சொல்லியிருக்கேன், இந்த புரோட்டீன் சத்தும் கொழுப்பு சத்தும் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து வயிறு ஃபில்லிங் சாட்டிட்டிங்கிறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அவியல் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது. இந்த சாலட்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம கார்னு இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட் நமக்கு வந்து கொடுக்கும். முளைக்கட்டின பச்சைப்பயிறு சாப்பிடும்போது ஒரு துவர்ப்பு வர்றதை வந்து இந்த இதில் வர ஸ்வீட் டேஸ்ட் வந்து கரெக்ட் பண்ணும். அதே போல் இன்னொரு சாலட்டில் நம்ம குக்கும்பரும் டொமேட்டோவும் நம்ம வயிறு ஃபில்லிங்காக வச்சுருக்கோம். ஸோ இந்த மெனுவை நாங்கள் வந்து டிசைன் பண்ணும்போது ஒரு ட்ரையலாக தான் டிசைன் பண்ணி கொடுத்து பார்க்கலாம், பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்க்கலான்னு. இதில் 2 விஷயம் நாங்கள் அப்சர்வ் பண்ணோம். முதல் விஷயம் வந்து போஸ்ட்பிராண்டியல் சுகர் யாருக்குமே பெருசாக ஏறலை. நார்மலாக ஃபாஸ்டிங் போஸ்ட்பிராண்டியல் டிஃப்ரென்ஸ், போஸ்ட்பிராண்டியல் ஃபாஸ்டிங் டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம், அதுதான் ஒரு உணவு வந்து எவ்வளோ தூரம் சர்க்கரையை உயர்த்துது அப்படின்னு. அது வந்து ஒரு 40-60 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து ஒரு 3 இட்லி சாப்பிட்டா ஒரு 30-40-60 வரைக்கும் ஏறும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த உணவு, ஏன்னா நாங்கள் பேஷண்ட்டுக்கு அன்றைக்கி வந்து டெஸ்ட்டுக்கு வந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்ததுனால இதை வந்து அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது, யாருக்குமே வந்து 40-50 மேலே ஏறலை. போஸ்ட்பிராண்டியல் சுகர் வந்து முன்ன ஃபாஸ்டிங்கை விட 40-50 மேலே ஏறலை. இது வந்து ஒரு டாக்டராக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் வந்து ஒரு மனிதனாக ஒருத்தருக்கு உணவு கொடுக்கும்போது நம்ம என்ன, அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு உணவு கொடுக்குறோன்னா என்ன நினைக்கணும், எல்லோரும் நல்லா சாப்பிட்டு போகணும் திருப்தியாக அப்படின்னு. அந்த உணவை பார்த்தோன்னையும் அந்த பல்ப் எரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் அந்த பேஷண்ட்டோட மூஞ்சியில் வந்து அந்த ஒரு பிரகாசம், ஆஹா நமக்கு எப்பவுமே வந்து வரகு சாமத்தேனே இந்த மாதிரி சாப்பிட முடியாதான் கொடுப்பாங்க, இந்த உணவு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஸோ உணவில் ஒரு ஆனந்தமும் கிடைச்சிது, ருசியும் இருக்குது, அவங்க சர்க்கரையும் ஏறலை. அப்போ தான் வந்து புரிதல் வந்துச்சு, நம்ம சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு
இந்த பத்திய சாப்பாடு மாதிரி அவங்களுக்கு கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாமல் அவங்க வந்து அதுலேருந்து விலகி போகிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி டயட்டை வந்து பிளான்ஸ் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் புதுசாக பண்ணும்போது அவங்களோட அக்செப்டன்ஸ் நல்லாயிருக்கும், அதே போல் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். இது ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா, இதே உணவு தான் நான் சாப்பிட்டேன். தனி டயட் வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டயட் வச்சுருந்தாங்க, ஆனால் நான் இந்த உணவு தான் சாப்பிட்டேன். அருமையாக இருந்தது, ஃபில்லிங்காக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் சர்க்கரை உள்ளவர்கள் கண்டிப்பாக ஒரு டேஸ்ட் இல்லாத சப்பை சாப்பாடை தான் சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. சென்சிபிளாக சாப்பிடணும். நம்ம சாப்பிட்ற உணவில் எதில் கேலரிஸ் இருக்குது, அந்த கேலரிஸை எப்படி நம்ம வந்து அளவாக கட்டுப்படுத்தி வேறு விஷயத்தை மூலமாக ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா, நிச்சயமாக வந்து நம்ம வந்து நல்லாவும் சாப்பிட முடியும், சர்க்கரையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். ஏன்னா இது ரெண்டும் கிளாஷ் ஆகிறது வந்து எப்பவுமே எல்லாத்துக்குமே இருக்குது. நல்லா சாப்பிட்டா சர்க்கரை கண்ட்ரோல் ஆகாது, சர்க்கரை கண்ட்ரோல் ஆகுனா அது நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருக்குது. இந்த ஒரு பதிவு மூலமாக அந்த எண்ணம் வந்து நீங்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். இது போல் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டயட்டை நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம். உணவு பழக்கத்தினை பற்றின தேடல் உங்களுக்கு நிறையா இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி வந்து எவ்வளோ விஷயம் இன்டர்நெட்டில் இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, இது கிளைசிமிக் இண்டெக்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் பார்க்குறக்குரிய ஆப்பெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்குரிய உணவு முறையை தேர்ந்தெடுக்கலாம். இன்ஃபேக்ட் நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பேசி இந்த மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது பண்ணாலும் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் கூகுள் ஸ்டோர்லேயும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம் நம்ம பேஷண்ட்ஸ்க்காக பண்ணுற இந்த ஆப். அதனால் சர்க்கரை உள்ளவர்கள் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உணவு அவசியம். அந்த உணவை, சுவையான உணவை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பது சாத்தியமான ஒரு உண்மை. நன்றி, வணக்கம்.